ஐஸ் போல ஐஸ்க பைஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி, ஏன் நம்ம ஊர்லலாம் எப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பரீட்சை வைக்கிறாங்களோ அந்த நேரத்துலலாம் ஏன் நம்ம ஊரில் கிரிக்கெட் மேட்சை வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க இந்த கிரவுண்டு பக்கம் வருவாங்க கிரிக்கெட் மேட்சை பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிட்டு போனால் ஏன் ஒருத்தர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் நம்ம வீட்லேயே டிவிலேயே உட்காந்துக்கிட்டு எப்பா ஏன் இந்தியா அடித்து தூள் கிளப்பிட்டாங்க, ஆஸ்திரேலியா அலறி போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இலங்கை டவுசு கிழிந்துருச்சு, பாகிஸ்தான் பல்ட்டி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஏன் கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு நல்லா மவுசும் இருக்குது, பேர் போனது. அப்படி பேர் போன நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் இப்போ ரொம்ப வந்து திணறிட்டே இருக்காங்களாம். ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா கூட போயிட்டு விளையாடி ஜெயிப்பாங்கன்னு பார்த்தோம், அங்கேயும் தோத்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா மண்ணை கவிட்டாங்க. சரிப்பா, நியூசிலாந்துக்கு போகிறாங்க, அங்கே கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லான்னு பார்த்தா அங்கேயும் மண்ணை கவிக்கிட்டே இருக்காங்க. சரி, இன்றைக்கி ஜெயிச்சிருவாங்க, நாளைக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா தனம் தனம் தோத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்தியன் டீம். அது மட்டும் இல்லாமல் ஏன்ப்பா தோத்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு காரணத்தை வேறு வச்சுக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த டிவியில் விளம்பரம்லாம் பார்க்கும்போது ஏன் நீங்களாம் வேகமாக ஓடி வரீங்க, ஓடி வர பாலை பிடிச்சி ஸ்டெம்பில் அடிக்கிறீங்க, கேட்ச் பிடிக்கிறீங்க, சிக்ஸர் போர்னு விளம்பரத்தில் அடிக்கிறீங்களே, எப்பா மேட்ச்லேயும் கொஞ்சம் விளையாடுங்கப்பா. அதான் நான் சொல்கிறேன். என்ன நான் சொல்கிறது, ஐஸ் ஐஸ் போல ஐஸ் கப் ஐஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி, ஏன் தேர்தல் வரப்போகுது, தேர்தல் போய் சொல்லிட்டு ஏன் நல்லா இருந்த வீட்டையெல்லாம் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் பொங்கலுக்கு வெள்ளை அடித்த வீட்டில் எல்லாம் ஏன் நம்மகிட்ட கேட்காமலையே இப்போ கட்சி சின்னத்தை வரைஞ்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அவங்க ஜெயிச்சு எம்பியாக போகிறதுக்கு முன்னாடியே கோடிக்கணக்கில் செலவு வேறு செய்கிறாங்க. நம்ம ஊரில் இப்போ தான் குடியரசு தினம் கொண்டாடி முடித்தோம், அதாங்க இந்த மக்களாட்சி அமைஞ்சதுலாம். அதையெல்லாம் நினச்சி பார்த்தோம். முதல்ல நம்ம நாட்டில் தேர்தல் நடக்கும்போது, அதாவது பாருங்கள், 1952 நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செஞ்சுருப்பாங்க தெரியுமா? ஏன் 10 கோடி ரூபா செலவு செஞ்சாங்களாம். போன தேர்தல் அதாங்க இந்த 2009 நடந்தது இல்லையா, அந்த தேர்தலில் 1550 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஏ 10 கோடியிலேருந்து 1550 கோடி வரைக்கும் வந்தது நல்ல விஷயந்தான். இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கு பாருங்கள், 2000 கோடியை தாண்டி செலவு செய்வாங்க, கணக்கு காட்டுவாங்கன்னு தேர்தல் ஆணையம் ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. கணக்கு காட்டினதே இவ்வளவு கோடினா ஏ குவாட்ரு பிரியாணி கம்மல் மூக்குத்தின்னு ஏ கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணுறாங்களே, அது 1000 கோடியோ யாருக்கு தெரியும்? இப்படியே போனால் ஏ நம்மளையும் விற்று நாத்தையும் விற்று விடுவாங்க. என்னதான் சொல்கிறது, ஆடி பாடும் நாளுதான் பஸ் டே ரொம்ப தூளுதான், ஆடி பாடும் நாளுதான் இந்த பஸ் டே ரொம்ப தூளுதான், காலேஜ் லைஃப்ல இந்த பஸ் டே ரொம்ப தூளுதான். மாரசாமி, இப்ப உலகத்துல அப்பா தினம் அம்மா தினம்னு எங்க பார்த்தாலும் ஒரே தினமாக்குது பாவா. பெரியம்மா தினம், ஆமா பெரியப்பா தினம், போற சித்தப்பா தினம், போறவோக பார்த்தா மாமியார் தினம், மச்சினி தினம் எல்லாம் வந்துடும் போலக்குது. அது சார் தான். இப்ப என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடா நம்ம ஊர்ல சென்னையில எல்லாம் முக்கியமா பஸ் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஆமா ஆமா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்கள் பஸ் மேல ஏறி ஒரே ஆட்டம் பாட்டமா ஒரே அமக்களமா இருக்கு. அந்த வயசு அந்த மாதிரி. இப்ப நான் என்ன சொல்றேன் மாரசாமி, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ரோட்ல பஸ் கம்மியா இருந்துச்சு, வாகனம் கம்மியா இருந்துச்சு, அப்பெல்லாம் போனாங்க ஒண்ணு கண்டுக்கல. மறுபடியும் நம்ம ஊர்ல இருந்து 7 கோடி அதாங்க 7.5 கோடி பேருக்கு வந்து வீட்டில் கரண்ட் இல்லையாம்பா, இன்னும் கொடுமையாகுது பாரு நிலமை. இதுக்கு தான் என்ன சொல்லிடுறாங்க அப்புடின்னா, இந்த சோலார் எனர்ஜிக்குல அதெல்லாம் வச்சு கரண்ட் எடுக்கிறது, அப்புறம் இந்த புஷு புஷாக இந்த குப்பையை வச்சு கரண்ட் எடுக்குது, என்னென்னமோ பண்ணின்னுக்குறாங்க. அந்த மாதிரி புஷு புஷாக பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து அரசு வந்து அப்படியே ஊக்கம் குத்தா தான் வந்து இதுக்கு ஒரு பிரச்சனை முடிவாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாம் என்னடானா, நம்ம நாடு இன்றைக்கி வல்லரசு ஆகிடும், நாளைக்கு வல்லரசு ஆகிடும்னு கனவு கண்டுட்டுருக்குறோம், அது மட்டுமே போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்லின்னுக்குறாங்க,
இன்னைக்கு ஆக போகுதுப்பா, இந்த நாளைக்கு ஆக போகுதுப்பா அப்படின்னு இந்த ஏக்கர் கணக்கில் இந்த கூடங்குளம் பிரச்சனை வர போய் நேகுது வருஷ கணக்கில் இந்த மாதிரி புசு புசா முயற்சி தான் வேலையாகும். என்ன சொல்றீங்க? அப் பலோன் பலோன் பலோன்.